சக்சஸ் இஸ் நோ ஆக்சிடென்ட், இட் இஸ் அ பிளான்ட் ஈவெண்ட். எல்லாருக்கும் சக்சஸ்ஃபுல் ஆகணும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நமக்கும் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இல்லை ஏதாவது ஒரு துறையில் ரொம்ப பெருசாக ஜெயிச்சவங்களுக்கும் என்ன வித்தியாசம், அந்த கேப் என்ன, அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். முதல் விஷயம், தே ஹாவ் நாலேஜ் ஆர் எஜுகேஷன். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிற நிறைய பேர் ரொம்ப பெரிய காலேஜில் இருந்து நல்ல டிகிரிஸோட பாஸ் அவுட் ஆகிருப்பாங்க. நல்ல காலேஜ், நல்ல டிகிரி, இது ரெண்டுமே அவங்க கிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தவங்க கிட்ட வந்து சக்சஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு டிகிரி தேவையில்லை, காலேஜ் எஜுகேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். பிகாஸ் காலேஜ் எஜுகேஷன் மேக்ஸ் யூ வேர்ல்ட் ரெடி. அதுக்கு மேலே கற்றுக்கிற ஸ்கில்ஸும் ரொம்ப முக்கியம், பட் பேஸ் காலேஜ் எஜுகேஷன். தே கம் ஃப்ரம் மணி. இதுக்கு என்ன அர்த்தம், இது கான்ட்ரவர்ஷியலாக இருக்கலாம் ஆனால் அது உண்மை. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிற நிறைய பேர் ஏற்கனவே பணம் படைச்ச வீட்டிலேருந்து வராங்க. ஏன்னா பணம் எப்படி நிறைய சம்பாதிக்கிறதுன்னு தெரிஞ்ச வீட்டிலேருந்து வர பசங்க வீட்லேயே கற்றுக்கிறாங்க எப்படி நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கற்றுக்கிற நாலேஜ் தான் ரொம்ப ஈஸி நாலேஜ், போகிற போக்கில் கற்றுக்கலாம், அது அந்த பசங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மூணாவது, தே நோ ஹவு டு கோட். சி, கோடிங் இஸ் எ வெல்த் ஜென்ரேட்டிங் ஸ்கில். ஏன் அப்படி சொல்கிறேன், கோட் பண்ண தெரியணும்னா முதல்ல லாஜிக் தெரியணும். உங்களுக்கு லாஜிக் நல்லா தெரிஞ்சு நல்லா கோட் பண்ண தெரிஞ்சதுன்னா உங்களால் பெரிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். இந்த உலகம் ப்ராப்ளம் சால்வர்ஸ் கிட்ட தான் பணம் கொடுக்கும். உங்களால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் பணம் சம்பாதிப்பீங்க, பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. நாலாவது, தே கிரியேட் கான்டென்ட். வி லிவ் இன் கான்டென்ட் எக்கானமி. இதுக்கு என்ன அர்த்தம், நிறைய பிஸ்னஸஸ் அவங்களுக்குன்னு டிஸ்ட்ரிபியூஷன் உருவாக்கிக்க மாட்டாங்க, மற்றவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்னா ஆடியன்ஸ், யாருக்கிட்ட ஆடியன்ஸ் இருக்காங்களோ அந்த ஆடியன்ஸ் அப்படின்ற டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணி அதை வெல்த் கிரியேட்டிங் மிஷினை மாற்றிடலாம். எப்பவுமே நம்ம மக்களை தேடி போற இடத்துல இருக்கிறத விட மக்கள் நம்மளை தேடி வர இடத்துல இருந்தால் பெட்டர் இல்லை. ஸோ கிரியேட்டிங் கான்டென்ட் இஸ் அ வெல்த் ஜென்ரேட்டிங் ஸ்கில். அடுத்தது, தே நோ த ரைட் பீப்புள். சக்சஸ் இஸ் செல்டம் அபவுட் வாட் யூ நோ, இட் இஸ் மோஸ்ட்லி அபவுட் ஹூ யூ நோ அண்ட் ஹூ நோஸ் யூ. நமக்கு யாரை தெரியும், நம்மளை யாருக்கு தெரியும், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும், அதை யாராவது பெர்சன் தானே நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். ஸோ வி ஹாவ் டு நோ பீப்புள். இப்போ நம்ம பேசின இந்த அஞ்சு கேப்பை ஃபில் பண்ணாலே வெல்த் கிரியேஷனுக்கு ரொம்ப நம்ம நெருங்கிட்டோம்னு அர்த்தம். இதை தவிர வேறு ஏதாவது கேப் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாளைக்கு பார்க்கலாம்.